திரு கே ஐயப்பன் மற்றும் திருமதி விஜி அவர்களை குமாரி ரக்ஷனாவிற்கு ஆசிர்வாதம் செய்ய அன்புடன் அழைக்கிறோம். தற்போது குமாரி ரக்ஷனா அவளது அரங்கேற்ற அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து பத்திரிக்கை பார்த்து எல்லாத்தோட வேலையும் விட்டுட்டு நான் ஆடுறதை பார்க்குறக்காக வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த அரங்கேற்றம் வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அப்போத்துலேருந்து ஆரம்பிக்கல இந்த பயணம். ஃபஸ்ட்டு 2015லேருந்து ஆரம்பித்தது தான் இந்த பயணம். 2015ல் வந்து நானாக வந்து சேரல. எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல், நான் வந்து குருகுலம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரேணுகா மேம் தான் வந்து அப்பா அம்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி பொண்ணு துரு துருன்ட்டு இருக்கா, அவளை ஏதாச்சும் கிளாஸுக்கு சேர்த்து விடுங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிளாஸ் இருக்குது, சேர்த்து விடுங்க அப்படின்னு மேம் விதை போட்டது தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நின்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் அப்போது வந்து நான் கிளாஸுக்கு வரப்போ எனக்கு வந்து சுத்தமாக வரணும், நான் ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நான் வரமாட்டேன். ஏண்டா வந்திருக்கோங்க, காலெல்லாம் வலிக்குது, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன். ஒவ்வொரு டைமும் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கிளாஸுக்கு வந்து விடுவாங்க. அழுதுகிட்டே வருவேன் கிளாஸுக்கு. அப்போத்துலேருந்து மேமும் அங்கிளும் பரவாயில்ல உன்னால் முடியும் ஆடு, இப்போ கால் வலிக்குதா பரவாயில்ல, நாளைக்கு கால் வலிக்காது, நாளைக்கும் கால் வலிக்குதா பரவாயில்ல, நாளானிக்கு ஆடினா கால் வலிக்காது அப்படின்னு மேமும் அங்கிளும் அப்போத்துலேருந்தே ஒவ்வொரு குழந்தையாக எல்லாத்துக்கும் அவங்கவுங்க மைண்ட் செட் படி உட்காந்து புரிய வச்சு எல்லாம் பண்ணது மேமும் அங்கிளும் தான். தேங்க்யூ ஸோ மச் மேம் அங்கிள். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கொடுத்தேன் அவினாஷி கோயிலில். அப்போவுமே எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே தெரியாது. ப்ரோக்ராம் பண்ணுற வரைக்குமே எனக்கு எதுவும் தெரியாது. அந்த ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் தான் ஸ்டேஜில் வந்து அந்த ஃபீல் இருக்கும். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அப்படியே ஏறினோடையும் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த பிரச்சனை, வெளியிருக்க பிரச்சனை எதுவுமே மனசில் இருக்காது. நான் காட் அவ்வளோதான். எந்த வேறு எந்த கனெக்ஷனுமே நடுவில் வரவே வராது. நான் காட்கிட்ட பேசுகிறேன், அவர் என்கிட்ட பேசுகிறாரு. என்னால் இவ்வளோ பண்ண முடியுதுங்கிற சந்தோஷமும் எனக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து கிடைக்கும். அப்போது அந்த ஸ்டேஜ் ஏறினது தான் எனக்கு இந்த ஸ்டேஜ் வேணும், நானும் ஆடணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் லெவல் 1 கொடுத்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அப்போ தான் வந்து ஓகே, டான்ஸ்னால் வந்து நம்மளும் படிக்கணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கொடுக்கணும், ஓரல் எக்ஸாம் கொடுக்கணும், ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, தியரின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் எக்ஸாம்ஸை விட அந்த லீவ் டைமில் தான் எக்ஸாம் வரும். அந்த லீவுக்கும் உட்காந்து வாங்கு வாங்குன்னு படித்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கஷ்டப்பட்டு கொடுத்து பயந்துக்கிட்டே உள்ளே போவோம், என்னடா தப்பு கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு டைமும். ஆனால் அந்த டைம் தப்பு கண்டுபிடிக்கிறனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவங்க ஒவ்வொரு தப்பும் சொல்லும்போது அந்த எக்ஸாமினர் வந்து மைன்யூட்டாக பார்ப்பாங்க, இருக்கிறதுலையே யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு அப்படி பார்ப்பாங்க. அந்த இதுதான் வந்து இந்த அளவுக்கு நான் இங்கே ஆடுறேன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க பண்ணி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நான் ஆடியிருக்கேன். அப்புறம்
லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ, இந்த வருஷம்தான் நான் லெவல் ஃபோர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஓட்டிங் டான்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் அவேர்னஸ்க்காக ஒரு இடத்துல போய் ஆடினேன். அப்போது தான் வந்து நானும் பெரிய பெரிய அக்கா மாதிரி ஆடணும், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்ததே அந்த ஒரு ஸ்டேஜில் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லோரும் அழகழகாக ஆடுறாங்க, நம்ம மட்டும் என்ன இப்படி ஆடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஒரு மாதிரி வெறியே வந்துச்சு, நம்மளும் நல்லா ஆடணும் அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறம் வந்து ப்ரீ கொரோனா, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி கரெக்டாக நான் வந்து கொரோனா பீரியட் அப்போது நான் வந்து ரொம்ப போர் அடிக்கும், வீட்டில் ஸ்கூலும் இருக்காது, ஆன்லைன் கிளாஸஸும் நான் ஒழுங்காக அட்டெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நானும் தனவர்ஷினியும் நானும் சேர்ந்து சரி போர் அடிக்குது நம்ம ஏதாச்சும் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிடுவோம் பாட்டு எடுத்துகிட்டு. அப்புறம் மேம் கிட்டே போய் மேம் இது எப்படி பண்ணுறது மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம். அப்புறம் மேம் தான் இருந்துட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் லாக்டவுன் அவேர்னஸ் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஆக்சுவலாக பேசிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு சீனியர் மாதிரி அந்த கொரோனா டைமில் தான் வந்து வந்துச்சு. தனவர்ஷினிக்கும் அதுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும், அவள் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பழம்னி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே முருகர் இதில் வந்து பண்ணோம். அதுவும் இப்போ அது ஹையஸ்ட் வியூ 20K சம்திங் அந்த அளவுக்கு வியூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் கரெக்டாக இந்த டைம் கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு, இந்த மாதிரி ஓகே நவம்பர் 8 மாதிரி பண்ணலாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ வந்து எதுவுமே பார்க்கல, சஷ்டி இருக்கா அதை எதுவுமே தெரியாது எங்களுக்கு, சும்மா ஓகே டேட் நல்லாயிருக்கு நாள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். ஆனால் அது சஷ்டி விரதத்தில் இந்த மாதிரி முருகருக்கு வந்ததுங்கிறது அதுவாக அமைஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து முருகர் தீமும் வந்து மேம் சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டாக பண்ணும்போது தான் முருகர்கிட்ட இருக்க கனெக்ஷனே எனக்கு வந்துச்சு. அது கனெக்ஷன்னு சொல்ல முடியாது, அது எப்படி சொல்கிறது தெரில, ஆனால் அது ஒரு மாதிரி முருகர்கிட்ட நான் நிறையா நெருங்கின மாதிரி ஒரு ஃபீல், ஒரு காட்கிட்ட நான் ரொம்ப பக்கத்தில் போன மாதிரி ஒரு ஃபீல். ஒவ்வொரு பாட்டும் பண்ணும்போது முருகர் கௌதம்ல என்னால் முடியல அப்படின்னு அழுதுட்டேன், என்னால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழு அழுன்னு அழுதேன். இந்த மாதிரி என்னால் ஆட முடியல அப்படின்னா அப்புறம் அவங்க தான் இருந்து மேமும் அக்கா யாஸ்னா அக்கா தான் இருந்துட்டு ஃபுல்லாக உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்ல. அக்கா இல்லைன்னா என்னால் ஆடி இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கௌதம் அப்போ தான் என்னால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், என்னால் சுத்தமாக முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜதீஸ்வரம் சப்தம் லெவல் எக்ஸாம் நான் லெவல் 3 கொடுத்தேன். அப்போ தான் வந்து லெவல் 3 வந்து ஜதீஸ்வரம் சப்தம் ஆடணும்னு சொன்னாங்க. ஜதீஸ்வரம் சப்தம் அது வரைக்கும் ஓகே பாட்டு இருக்குது நம்ம கற்றுக்கிட்டோம் அது வரைக்கும் தான் தெரியும். லெவல் அந்த எக்ஸாம் கொடுக்குறப்ப தான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கணக்கு சப்தமில் இருக்கிற மீனிங் எல்லாத்தையும் உள்வாங்கினதே எக்ஸாம்னால தான். அது இல்லைன்னா நான் இந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த எக்ஸாம் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு கணக்கு கரெக்டாக இந்த இடத்துல வரணும் இந்த இதுக்கு வரணும்னு எக்ஸாம் கொடுக்குறப்ப தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வர்ணம் வந்து எனக்கு போன வாரம் வரைக்கும் சுத்தமாக கான்ஃபிடண்டே கிடையாது, எனக்கு வேண்டாம் இந்த பாட்டு வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆடிட்டு இருந்தேன். போன வாரம் தான் வந்து இந்த மாதிரி போய் சொன்னேன் மேம் கிட்ட, இந்த மாதிரி மேம் எனக்கு வேண்டாம் எனக்கு இது புரியல ப்ளீஸ் சொல்லி கொடுங்க எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட கேட்டேன். மேம் அப்புறம் உட்காத்தி வச்சு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் டீ பிஸ்கெட்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கதை எப்படி பில்ட் ஆகுது நீ எப்படி போர்ட்ரே பண்ணணுங்கிற வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது போன வாரம்தான்.
அது வரைக்குமே எனக்கு தெரியாது. அது வரைக்கும் மேம் சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு வந்து ஏதாச்சும் புரியலன்னா வந்து கேளு. நான் கேட்கவே மாட்டேன், எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருப்பேன், நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிடுவேணும் அப்படின்னு. மேம் தான் வந்துட்டு நீ கேளு கேளுன்னு சொன்னது. அப்போ கேட்கலன்னா என்னால் இப்படி ஆடி இருக்கவே முடியாது. மேம் கிட்ட அப்போ கேட்டது மேம் சொன்னனால தான். அதுக்கப்புறம் மயில் கவிதை அக்கா தான் எல்லா கோரியோகிராஃபியுமே பண்ணாங்க. அந்த கோரியோகிராஃபி அக்கா பாட்டுக்கு பண்ணிட்டாங்க கோரியோகிராஃபியை, என்னால் ஆட முடியல. நான் ஒவ்வொரு டைமும் போய் போய் கேட்பேன், அக்கா என்னக்கா அது வரவே மாட்டேங்குது அப்படின்னு போய் போய் நிற்பேன். அக்கா பொறுமையாக இப்படி பண்ணு, இந்த ஃபீல் பண்ணு, நீ பீகாக்கா ஃபீல் பண்ணு, நீ தான் இந்த இடத்துலையே அழகாக இருக்க, அந்த மாதிரி நீயா ஃபீல் பண்ணி பண்ணு. அக்கா தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனை சொன்னாலும் அதுவோ அக்காவோ சக்தி அக்காவும் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது. அக்கா தான் எனக்கு ஃபுல்லாக பார்த்தாங்க, இந்த மாதிரி நீ ஒவ்வொரு லைனும் கட் பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லி என்னை எடுத்துட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டதே அக்கா தான். அதுக்கப்புறம் தில்லானா வந்து கத்தக்கு வந்து எங்களுக்கு மைண்ட்லேயே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பாட்டு கேட்டப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ வந்து மேம் இருந்துட்டு ஓகே கத்தக் போல்ஸ் வர மாதிரி இருக்குது, நம்ம கத்தக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஸ்வானா கிட்ட ஒரு ரிஹர்சலுக்கு போயிருந்தோம், அப்போ தான் அண்ணா இருந்துட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கத்தக் எடுத்துக்கோங்க, போல் சொல்ல வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்குன்னு விஸ்வானா சொன்னது தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக காந்தி அக்கா சொல்லிட்டு எங்களுக்காக ஸ்பெஷலாக கத்தக் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒருத்தங்கக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து அதுவும் ஃபுல்லாக ஆன்லைனில் அப்படி எல்லாம் அமைச்சு கொடுத்தது மேம் தான். தேங்க்யூ மேம். அந்த கத்தக் நான் டீச்சர்கிட்ட போகலன்னா கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்கு ஆடி இருக்க முடியாது, அந்த கான்ஃபிடென்ஸும் எனக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் குரத்தி வந்து ரொம்ப டீலேடான கோரியோகிராஃபி, ரொம்ப கடைசி நேரத்தில் தான் வந்து அந்த கோரியோகிராஃபி பண்ணது. அதுவும் அக்கா தான் பாதி கோரியோகிராஃபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் எனக்கு அதுவும் ஒரு மாதிரி ஃபோக் எனக்கு வரவே இல்லை, எல்லாமே நான் பரதநாட்டியம் ஸ்டைல்லையே ஆடிட்டுருந்தேன். மேம் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தான் நீ பண்ணணும், ஃபோக்னால் நீ டார்ஸாக நிறையா யூஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க மேமு. அப்போ தான் வந்து ஓகே ஃபோக்னால் நம்ம வேறு மாதிரி ஆடணும், பரதநாட்டியம் ஸ்டைல்லையே நம்ம எல்லாத்தையும் ஆட முடியாது அப்படின்னு சொன்னது மேம் தான். அதுவும் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ஆடி இருக்க முடியாது. தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் இந்த அரங்கேற்றம் ஸ்டேஜ் இந்த அரங்கேற்றம் இந்த அளவுக்கு கிராண்டாக இவ்வளோ நல்லா நடந்ததுக்கு மகேஷ் அண்ணா தான் முக்கிய காரணம். அண்ணா இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. அபு அண்ணாவும் ரொம்ப முக்கிய காரணம், ஒரு வாரமாக இங்கேயே தான் இருக்காங்க அண்ணா, எதுவுமே எல்லாமே அண்ணா தான் பார்த்தாங்க. இது ஸ்டேஜ்லேருந்து லைட்ஸ்லேருந்து எல்லாமே அபு அண்ணாவும் அண்ணாவும் தான் பார்த்தாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் கூட கடைசி ஸ்டார்டிங் புஷ்பாஞ்சலி கவுத்தும் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, அண்ணா வந்து உன்னால் முடியும், அக்காவும் அண்ணாவும் தான் எனக்கு எல்லா கான்ஃபிடென்ஸ் எமோஷ்னல் சப்போர்ட் எல்லாமே அண்ணாவும் அக்காவும் தான் கொடுத்தாங்க. உன்னால் முடியும் ஆடு அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு எந்த கான்ஃபிடென்ஸுமே இல்லை. அப்போவும் அக்கா வந்து இல்லை பரவாயில்ல உன்னால் முடியும் அப்படின்னு தீபா அக்கா தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. தேங்க்யூ அண்ணா அக்கா. இதுக்கு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெங்கடேஷ் சார் வந்தார், அதுக்கப்புறம் வீடியோகிராஃபிக்கு ஐயப்பன் அங்கிள், எல்லோருமே 2-3 நாள் இங்கே தான் இருந்தாங்க, வேறு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே இந்த அரங்கேற்றத்துக்காக பார்த்தாங்க. இந்த டெக்னீஷியன்ஸ் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னவே முடியாது, 2 செகண்ட் கூட கேப் இருக்காது, எப்போ பார்த்தாலும்
கேட்டாலும் ஃபோன் வரும், எப்போ கேட்டாலும் பிஸி. ஆனால் இந்த 15 நாளாக வேற எந்த ஒர்க்குமே கிடையாது எனக்கு. நான் அரங்கேற்றம் அது மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருச்சு. நான் இது வரைக்கும் அவங்களை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எனக்கு அந்த ஃபீலிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அண்ணா தான் இது எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணுறது. இங்கிருந்து ஐயப்பன் அங்கிளுக்கு அப்பு அண்ணா கோஆர்டினேட் பண்ணுறது, மேம் கிட்ட இருந்து ஐயப்பன் அங்கிள், ஐயப்பன் அங்கிள் கிட்ட இருந்து மேம், எல்லாமே அண்ணா தான் பார்த்தா. அண்ணா எதுக்குமே விடலை. எல்லா இடத்துலையும் இன்விடேஷன் நேற்று வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தான் இன்விடேஷன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அவனும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அப்புறம் எங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் அவங்களும் இப்போ நினச்சிருக்கலாம் நம்ம கம்பெனிக்கு வரோம், எதுக்கு நம்ம இதுக்கு கலந்துருக்கணும்னு கண்டிப்பாக நினச்சிருக்கலாம். தப்பே கிடையாது அதில். ஆனால் அப்படிலாம் எதுவுமே நினைக்காம நம்ம பொண்ணோட அரங்கேற்ற மாதிரி வந்து நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சது கம்பெனி ஸ்டாஃப் தான். ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியாது, அத்தனை பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.